அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனுகோபால் இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு சந்திரன் செவ்வாய் இணைவு சமையல் சாம்ராஜ்யம் சந்திரனும் செவ்வாயும் இணைந்திருந்தாலே அந்த ஜாதகருக்கு வந்து சமையல் கலையில் ஒரு லிங்க் இருக்கும் சமையலுக்கும் அவருக்கு ஒரு தொடர்பு இருக்கும் அட்லீஸ்ட் பேக்கரியாவது ஒரு தொடர்பு இருக்கும் ஏதோ ஒரு வகையில் உணவுப் பொருள்கூட தொடர்பு கட்டாயம் இல்லாமல் இருக்கவே இருக்காது மிகப்பெரிய சமையல் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லேருந்து ஒரு சாதாரண உணவகம் வரைக்கும் இந்த சமையல் கலைக்கு சந்திரனும் செவ்வாயும் மிகப்பெரிய கரகத்துவம் வகிக்கிறார்கள் இது எப்படி சமையல் சாம்ராஜ்யத்தை தருது அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திரன் அப்படிங்கிறது உணவு உங்களுக்கே தெரியும் செவ்வாய் அப்படிங்கிறது அடுப்பு அப்போது சந்திரன் செவ்வாய் இணைவு யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உணவுப் பொருள் சம்பந்தமான லிங்க் கட்டாயம் ஏற்பட்டு விடுகிறது இவங்க சமையல் சந்திரன் செவ்வாய் இணைவு இருக்கிறவங்க அந்த ஹோட்டல் பிஸ்னஸ்லாம் பண்ணாங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சியை தொடுவாங்க உதாரணத்துக்கு கடகத்தில் சந்திரன் செவ்வாய் இருக்கலாம் அல்லது மேசத்தில் சந்திரன் செவ்வாய் இருக்கலாம் அல்லது மகரத்தில் சந்திரன் செவ்வாய் இருக்கலாம் அது எப்படி தொடர்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா மகரத்தில் செவ்வாய் இருக்கு இல்லைங்களா செவ்வாய் உச்சமாகிறது உத்திராடம் திருவோணம் அவிட்டம் அந்த அவிட்டத்தில் சந்திரன் நிற்கலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த செவ்வாயுடைய நட்சத்திரம் எங்கே வருகிறதோ அந்த செவ்வாயுடைய சாரத்தில் சந்திரன் இருந்தாலும் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் நின்றாலும் அவர்களுக்கும் சமையல் கலைக்கும் ஒரு தொடர்பு வந்துவிடுகிறது அப்போ இந்த இணை உள்ளவங்க என்னடா பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அட்லீஸ்ட் எந்த வகையுமே தெரியாட்டி கூட பரவாயில்ல அதை ரொம்ப ரொம்ப லோயஸ்டாக இருந்தாலும் பரவாயில்ல அவங்க தம் டிவி படைச்சிக்கலாம் ஏன்னா சமையல் கலைக்கும் அவங்களுக்கும் அப்படி ஒரு லிங்க் இருக்குது அதிகபட்சம் முதலீடே பண்ணாமல் ஒரு சாதாரண எந்த வேலையுமே தெரியாத அதிகம் படிக்காத ஒரு நபர் பொழப்புக்கே வழி இல்லைன்னு சொன்னால் கூட அவங்க இந்த மாதிரி அமைவு இருந்தால் அவங்க நிச்சயமாக இந்த உணவுப் பொருள் சம்மந்தப்பட்ட தொழிலை தேர்ந்தெடுத்தால் அதில் அவர் வெற்றி வகை சூடலாம் கொஞ்சம் எவ்வளோ தெரிஞ்சவங்க வசதி இருக்கிறவங்க இந்த இணைவிற்காக கட்டாயம் ஹோட்டலில் வச்சால் அந்த ஹோட்டல் தொழில் அவங்களுக்கு பிக்கப் ஆகும் சந்திரனு செவ்வாய் நட்பு கிரகம் தான் ஸோ அப்போ பகையெல்லாம் கிடையாது அப்போ நட்பு கிரகங்கள் எப்பொழுதும் நல்ல நன்மையை தரும் அப்படிங்கிறது உங்களுக்கு பொதுவாக தெரிஞ்ச விஷயந்தான் அப்போ யாருக்கு எந்த விதமான தொழில் அமைகிறது எந்த குழப்பங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இதை பேஸ் பண்ணி கூட நீங்கள் நிச்சயமாக அமைக்கலாம் சந்திரன் ஆட்சி உச்சமாகவோ செவ்வாய் ஆட்சி உச்சமாகவோ இருந்து சந்திரனுக்கும் செவ்வாய்க்கும் தொடர்பு இருந்தால் அவர்களுடைய தொழில் ஹோட்டல் தொழில் மிக அருமையாக ஆகும் வெற்றிகரமாக போகும் அப்படிங்கிறது யாராலும் மறக்க முடியாத விஷயமாக இருக்கிறது இதுதான் கான்செப்ட் இப்படி தான் லிங்க் எடுக்கணும் சந்திரன் உணவுப் பொருளுக்கு சந்திரன் அடுப்புக்கு காரணமான செவ்வாய் ரெண்டுமே சேர்ந்துருந்தா இருந்தாலும் உணவு சம்மந்தப்பட்ட தொழில் தான் அவருக்கு இப்போ ஒன்றும் கிடையாதுங்க இப்போ பீஸா பர்கர் டெலிவரி பாயாக இருந்தால் கூட இந்த இணைவில் உள்ளவங்க பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்ல பேர் கிடைக்கும் ஒரு சின்ன நீங்கள் ஒன்றும் கிடையாது சாப்பாடை பொட்டலம் போட்டு அந்த மதிய லஞ்ச் டையத்தில் நீங்கள் வண்டியில் வச்சுட்டு டூ வீலரை வச்சுட்டு டெலிவரி பண்ணால் கூட அந்த நபர் இந்த இணைவு இருந்தால் அசாத்திய வளர்ச்சி பெற்று குறுகிய காலத்திலேயே ஒரு சொந்தமாக ஒரு உணவகத்தை வைத்து நடத்தக்கூடிய அளவுக்கு வல்லமையை இந்த இணைவுகள் பெற்றுத்தரும் ஆக ஒரு மனுஷன் புடைக்கிறதுக்கு ஆயிரம் வழி இருக்குது இந்த சந்திரன் செவ்வாய் வழியை வந்து நீங்கள் சிம்பிளாக யார்டையும் கடன் வாங்காமல் ஒரு தம் டீ ஃபஸ்ட்டு போட்டு ஆரம்பித்தா கூட போதும் சைக்கிளில் அது அவங்களுக்கு ஏகப்பட்ட வருமானத்தை ஈட்டித்தரும் இந்த மாதிரி தான் தொழிலில் டெவலப் ஆக முடியும் வெறுங்கை என்பது மூடத்தனம் விரல்கள் பத்தும் மூலதனம் அப்படிங்கிற வார்த்தைக்கு உதாரணமாகத்தான் இந்த சந்திரன் செவ்வாய் இணைவு அவர்களுக்கு பக்கபலமாக இருக்கும் ஆக டீ போடுறது எவ்வளோ செலவாகும் சொல்லுங்கள் ஒரு ஐநூறுரூவாய்க்கு நீங்கள் தம்டி போட்டு ஒரு கேன் ஃபுல்லாக ஊற்றிட்டு போனீங்கன்னா நீங்கள் சுற்றி வர்றக்குள்ளேயும் அதை டபுள் மடங்கு டபுளுக்கு மேலேயே சம்பாதிக்கலாம் அது ஹவர்ஸ் எல்லாம் இப்போல்லாம் ஏகப்பட்ட நல்லா சம்பாதிக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது ஒரு வடையோ ஒரு பலகாரமோ ஒரு ஸ்நாக்ஸ் ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு தம் டி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு பக்கம் இப்போ பில்டிங் ஆகிட்டு இருக்கு இல்லையா எங்கே போனாலும் சரி சீக்கிரம் வந்து இது வந்து சேலாயும் அவங்களுக்கும் பணங்காசு பொருளை ஈட்டி தருமாக சந்திரன் செவ்வாய் இணை உள்ளவங்க படிக்காதவங்களாம் ரொம்ப தாறு இருந்தால் கூட அவங்களுக்கு இந்த உணவுப் பொருள் ஐட்டம் கை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன் அதனால் சந்திரன் செவ்வாய் இணைவு இருக்கிறவங்க எல்லாமே இதுக்கு போகணும் நான் சொல்லலை ஒரு படிக்காத ஆள் படைக்கவே வடி இருக்குங்கிற புலம்பக்கூடிய ஆள் இதை பண்ணால் கூட நல்ல டெவலப்மெண்ட் ஆக வழி வடி இருக்குது இல்லை கொஞ்சம் வசதி வாய்ப்பெல்லாம் இருக்குது எனக்கு எந்த தொழில் பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிறவங்க இந்த உணவு தொழிலை எடுத்து பண்ணாங்கன்னா நிச்சயம் அதில் அவங்களுக்கு மிகப்பெரிய பேர் வரும் சந்திரன் செவ்வாய் நாட் ஓன்லி ஹோட்டல்ஸ் ஏகப்பட்ட தொழில்கள் இருக்குது இதில் நான் ஒன்றை மட்டும்தான் எடுத்து பேசியிருக்கேன் அதனால சந்திரன் செவ்வாய் இணை உள்ளவங்க எல்லாமே ஹோட்டலில் இருக்காங்க போகணும்னு அர்த்தம் கிடையாது கிரகக்காரத்துவங்கள் ஏகப்பட்டதற்கு அதில் ஒன்றை மட்டும்தான் எடுத்து உதாரணத்துக்கு நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா ஒரு தள்ளு வண்டியில் ஒரு சாப்பாடு கடை வச்சு வச்சா கூட அதாவது கையெண்ணி பண்ணி வச்சா கூட சூப்பராக சேல்ஸ் ஆகி இவங்க கடையில் கூட்டம் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கு ஆக ஒரு விஷயத்தை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் நமக்கு நேரங்காலம் நல்லா எப்படியே போட்ட அடிமட்ட லெவல் இருந்தாலும் அந்த அடிவேரை பிடிச்சி டக்குன்னு மேலே வர்றதுக்கு இந்த கிரக இணைவுகள் தான் காரணமாக இருக்கிறது அப்படிங்கிற உண்மையை புரிஞ்சுக்கிட்டால் நாம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது உறுதி யாரை கண்டு நம்ம பயக்க வேண்டாம் நடுங்க வேண்டாம் வருந்த வேண்டாம் அச்சப்பட வேண்டாம் எல்லாத்துக்கும் கிரக இணைவுகளை பொறுப்பு அந்த கிரக இணைவுகள் உங்களுக்கு இருந்தால் தகுந்த நேரத்தில் வெளிப்பட்டு உங்களை உயர்த்தும் என்பதில் ஐயமில்லை நன்றி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால் இதுவரைக்கும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் நான் போடும் அனைத்து ஆடியோக்களும் வீடியோக்களும் உடனுக்குடன் உங்களுக்கு தகவலாக வந்து சேரும் நன்றி நேயர்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்